ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தஞ்சாவூர் சேது மெக்கானிக் பேசுகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானு தட்டி விடுங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மகிட்ட ஹோண்டா டியோ ஒன்று இன்ஜின் வந்திருக்கு. அது இன்ஜின் சீஸ் ஆகி ரிங்ஸ் உடஞ்சி போர்லாம் உடஞ்சிருச்சு. நம்ம புதுசாக ரீபேர் பண்ணி புதுசு போட்டு மாட்ட போகிறோம். என்ன ப்ரொசீஜரு, எப்படி மாட்டோம், டைமிங்கு, அதில் ஹெட் டாப் எல்லாம் வச்சு காட்டுறேன். வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள். என்னதான் தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ், என்ன எண்ணத்துக்கு வெளில தெரியணும். மாட்டும் போது என்ன மேலே வச்ச மாட்டேங்க, முக்கியமாக பிஸ்டன் டாப்பில் வச்சால போது டைமிங் மேலே பார்க்கறது தேவை கிடையாது. நீ டாப்பில் பிஸ்டன் வச்சுட்டிங்கன்னா டைமிங்கை உங்களுக்கு நீங்கள் ஓகே, டைமிங் தான் இப்போ வந்து இருக்குன்னு இருக்கும். நீ டைமிங் உள்ள அட்ஜஸ்ட் பண்ணணும், மேலே சுற்றணும் தேவை கிடையாது. டால் பின் மறந்துடா மாட்டேங்க, அதுலேயே ஆயில் ஏறும். ஹெட்டு இந்த போல்ட் எப்பவுமே மெயினாக டைட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீ மறந்து லூஸாக விட்டுட்டீங்கன்னா டைமேஜில் இருந்த வால்வு பெண்டாக வாய்ப்பு நிறையா இருக்கு. பேக்கிங் மாட்டோம், அடுத்து ஹெட்டு மாட்டோம். எப்போ ஹெட்டெல்லாம் தொடச்சிக்கோங்க. ஹெட்டு மாட்டோம், ஹெட்டுக்குள்ள போல்ட் 4 போல்ட் இருக்கு, 4 வாசர் இருக்கும். போல்ட் சரிய போட்டு அந்த போல்ட் இருக்கு, சைடில் போடணும். அதுக்கு நான் போட்டுருவீங்க, நான் டைமிங் மாட்ட போகிறோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் டைமிங். இந்த ஒன்றுங்கிற லெட்ரு இங்கே இருக்கணும், பக்கத்தில் இந்த கோடு இதுவும் சேமாக இருக்கணும் அப்படின்னு.
இந்த இங்கே ஒரு கோடு தெரியும், தெரியுது அதுக்குன்னா இங்கே ஒரு கோடு இருக்குது, இந்த சேம் ஆச்சுன்னு டைமிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்க தேவையில்லை, மேன் டாப்பில் வச்சாலே போதும், ஃபஸ்ட்டு டாப்பில் இருந்தால் டைமிங்லாம் வண்டி இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் போட்டு துக்க திருப்பி இருக்கக்கூடாது. முக்கியமான விஷயம், நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் ஆயில் ஏர் தான் செக் பண்ணிக்கோங்க, அதில் பார்த்தா தான் நீங்கள் மாட்டணும் வண்டியை. அப்போ மேக்கப்பை மாட்டும் போது நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்போலாம் மாட்டேங்க. ஃபைனலாக ஹெட்டு போர் மாட்டிட்டோம், அடுத்து மற்ற கவருங்க கார்பெட்டர் மாட்டிட்டு தான் டாக்குப்படும். ஃபுல் அசம்பிள் இன்ஜின் ஃபுல்லாக ஏற்றியாச்சு, எல்லாம் பிளாஸ்டிக் பாடிகள் எல்லாம் டோட்டலாக மாட்டியாச்சு. வண்டியை ஏற்றி ஸ்டார்ட் பண்ணுறது தான் பாக்கி. இந்த வண்டி தான் வேலை பஞ்சு நாளில் பார்த்த வண்டி, வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, வேலை ஃபினிஷ் பண்ணியாச்சு, காலை டெலிவரி கொடுத்துட வேண்டியதான்.